அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசிரியர் குருசக்தி மையம். கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு என்பார்கள். கல்லாது என்றால் இந்த உலகிற்கு யாருக்கும் தெரியாது என்ற பொருள். இப்போ நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மைண்டு. மைண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது மூளை பற்றி பேச போகிறேன். இந்த மூளையில் விஞ்ஞானம் 5 விதமான எண்ணலைகள் இருக்குது. ட்ராமா, பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டான்னு சொல்கிறாங்க. எப்பொழுது டென்ஷனாக இருக்காங்கல்ல அவங்க வந்து பீட்டா, ட்ராமா கொஞ்சம் லெவலாக இருக்காங்க பீட்டா. அடுத்தது ஆல்ஃபாங்கிறது ஒரு 60%. தீட்டா டெல்டா என்பது சித்தர்கள் ஞானிகளுடைய நிலையாகும். நல்லா கவனிச்சிங்க. ஆல்ஃபா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. தீட்டா அப்படிங்கிறத டெல்டா நம்ம தான் கிளாஸ் எடுக்கிறோம் இந்த உலகத்தில் முதல் முறையாக. இப்போ ஞானிகள், இப்போ மிருகம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன சுனாமி வர்றதுக்கு முன்னாடி மிருகம்லாம் ஓடி இருக்கு. நண்டு அந்த குழியிலேருந்து வேகமாக ஓடி இருக்கு. மீன்லாம் வேகமாக போயிருக்கு. இப்போ கூட வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது இந்த பிரபஞ்சத்தில் இப்போ முன்னாடி வருவதை எப்படி மிருகம் 5 ஜீவனுக்கு தெரியுதுன்னா சாப்பிட்டு சும்மா இருக்குது, மீதியெல்லாம் சும்மா தான் இருக்குது. அதனால் அது வேறு சிந்தனை எதுவுமே இல்லை. பசிக்குது அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று சாப்பிடும், மீதியெல்லாம் சும்மா தான் இருக்கும். அந்த பிரபஞ்ச சக்தி மிருகத்துக்கு இருக்குது, ஆனால் மனிதனுக்கு அது இருக்குது, அது வருவதில்லை. ஏன் வருவதில்லைனா, ஏற்கனவே பேசியிருக்கேன், ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாமே மூளையில் பதிஞ்சிக்கிட்டே இருக்குது. சித்தத்திலும் பதிவு மூளை பதிவாகி கொண்டே இருக்கிறது. இப்போது 15 விதமான எண்ணலைகள், 5 எண்ணல் மூளையை சொந்ததுக்கு 10 எண்ணல் தாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த எண்ணலையினால் மனிதன் பின்னாடி வருவதை அவன் சிந்திப்பதே இல்லை. அந்த சக்தி ஞானிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஞானிகளுக்கு சித்தர்களுக்கு தெரியும். அதை அவங்க சப்த, அதாவது சரஸ்வதி முதிரை போட்டு சப்தநாடி பயிற்சி, சுழுமணி சூட்சமணி சொல்ல மாதிரிங்களா, அந்த பயிற்சியை அவங்க செஞ்சாங்கன்னா தீட்டா ஒரு 16 செகண்டு தான், தீட்டா மைண்ட் பவருக்கு போயிடுவாங்க. அந்த மைண்ட் பவரில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியம் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பேங்க் லோனுக்கு போகிறீங்க, நீங்கள் கண்ணை மூடி நினைக்கணும், நீங்கள் பேங்க் மேனேஜரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, நீங்கள் போய் நிற்கும் பொழுது ஏற்கனவே பேசுகிற மாதிரி தெரியும். அதான் தீட்டா பிரெயின் பவர்னு பேர். குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கண்ணை மூடுறீங்க. இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோ, அவர் நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, ஒருத்தர் சொல்கிறார், இம்மன் கல்யாணம் ஆகாமல்ப்பா, இவர் ரொம்ப லேட்டாகிடுது சொல்கிறாரு. அப்போ ஏற்கனவே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இவரை பற்றி சொல்கிறாரு, உங்களை கூப்பிட்றாரு, உங்களை ஜாதகம் வந்துருச்சு, போய் பார்க்குறீங்க, ஜாதகம் சரியாக இருக்குது, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, பொண்ணு மாவுள் வீட்டில் வந்து நம்ம பத்திரிக்கை, அதாவது வீட்டில் வந்து அந்த பொண்ணு விளக்கு பத்திருச்சு அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க, நமக்கு டைம் நின்றுச்சு, டாக்டர்கிட்ட போகிறோம், இவ்வளோ கன்சியூன் சொல்கிறாங்க, கருத்தரிச்சிருச்சு, டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த சொன்ன டைமில் டெலிவரி ஆகிடுச்சு அப்படி, ஒவ்வொரு விஷயத்திலையும் தீட்டா பிரெயின் பவருக்கு நீங்கள் வர வேண்டும். இப்போ வந்து நான் ஒரு அந்த லென்ஸு பார்த்தீங்கன்னா, அந்த சூரிய ஒளி அப்படியே வந்து அந்த லென்ஸில் சூரிய பட்டுச்சுன்னா கீழே வந்து நாங்கள் என்னாகும், அந்த பேப்பர் சுடுதுன்னு பார்த்துருக்கீங்க, லென்ஸ் பார்த்துருக்கீங்கள, குவி லென்ஸு. அதுபோல் நாம் இந்த ட்ராமா, பீட்டா, ஆல்பா, தீட்டாக்கு வந்துடணும். அந்த நிலைக்கு வந்துட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது ரத்தத்தில் கலந்து அப்படியே ஆக்டிவேஷன் ஆயிரும். இப்போ கேரட் ஜூஸ் சாப்பிட்றீங்க, கேரட் ஜூஸில் வைட்டமின் பி இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த உடம்புல கலக்குதா இல்லையா? அது மாதிரி நீங்கள் என்னென்ன காரியங்கள் தீட்டா லெவலுக்கு வந்து நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் அப்படியே நடக்கும். மாணவ மாணவியை நினைங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, சார் நல்லா சொல்லித்தரார், நல்லா புரியுது, டெஸ்ட்டில் இந்த ஆண்டு படித்த சப்ஜெக்ட் வந்துருச்சு, நம்ம க்வெஸ்சன் தெளிவாக எழுதிட்டோம், சார் திருத்துறாங்க, மார்க் போட்டாங்க, நம்ம ஸ்டேட் பேஸ் எடுத்துட்டோம், நீட் எக்ஸாமில் இந்த ஆண்டு படித்தது வந்துருச்சு, நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம், டாக்டரை ஜாயின் பண்ணிட்டோம், டீம் எக்ஸாம் எழுதி நம்ம கலெக்ட் ஆகிட்டோம், ஜட்ஜ் ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் தீட்டா பிரெயினில் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காரியம் நடக்கும். இதுதான் சித்தர்கள் ஞானிகள் கடைபிடித்த தீட்டா பிரெயின் பவர்னு பேர். இப்போது ஒரு வீட்டில் சொன்னேன், இது நடந்துகிட்ருக்குது, கடைசியாக மாமனாரை துரத்துட போகுதுன்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே ஒரு வருஷம் அவருக்கு ஒரு முன்னாடி சொல்லியிருந்தேன், மாமனார் வீட்டு வெளியே போடான்னு மருமக, மருமை பையன் ஒன்றும் பேச முடியல, எங்களுடைய வேண்டியப்பட்டவர் வீட்டில். இப்போ சொன்ன நடந்ததா இல்லையா? அது நடக்கும்னு சொல்கிற நடக்கும். ஏன்னா அந்த நிலைக்கு வர 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 நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி நடக்க ஆரம்பிச்சிடும். இது சித்தர்கள் ஞானிகள் கடைபிடித்த தீட்டா மைண்ட் பவர் குருசக்தி மையத்தில் சொல்லித்தரோம். குருசக்தி மையம் 790
463-80-79. வேலை வேணுமா நினச்சிக்கிட்டே வேலை கிடைக்கும். எதை வேணாலும் சரி, இந்த தீட்டா பிரெயின் பவர் வரணும் வந்துட்டு நினைச்சால் அந்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். பைபிள் சொல்கிறாங்க, நீங்கள் விரும்பும் பொருட்கள் எதுவாயினும் இதனோட பிரார்த்தனை செய்யும் பொழுது அதை நம்புங்கள், அதையே அடைவீர்கள். நீங்கள் கேட்கும் பொருட்கள் எதுவாயினும் பிரார்த்தனை செய்யும் பொழுது அதை நம்புங்கள், அதையே அடைவீர்கள். அப்போ அதை தான் அப்போ பைபிள் அதை சொல்கிறாங்க, எல்லாருமே அதை சொல்கிறாங்க, எண்ணங்களே செயல்களாக மாறும். தீட்டா பிரெயின் பவர் கற்றுக்கொண்டு வாழ்க்கை தடையில்லா வாழ்க்கை அடைவீர்களா என்று குருசக்தி மையம் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கரு குருசக்தி மையம், 790-463-80-79. சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.